கோவை அரசு மருத்துவமனை மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் அதிமுக எம்எல்ஏக்கள் மக்களை சந்தித்து அவர்களுக்கு உணவு, முகக்கவசம், குடிநீர், பிஸ்கட் பாக்கெட்டுகள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். கோவையில் கொரோனா தொற்று தினம் தோறும் அதிகரித்து வருகிறது. நேற்று சென்னையை விட கோவையில் அதிக பாதிப்பு காணப்பட்டது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டுமென்று வலியுறுத்தி கோவையில் உள்ள சட்டமன்ற தொகுதியின் அதிமுக எம்எல்ஏக்கள் 9 பேர் மற்றும் பாஜக எம்எல்ஏ ஆகியோர் இன்று கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த 10 எம்எல்ஏக்களும் ஒன்றிணைந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு உணவு, முகக்கவசம், குடிநீர் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகளை வழங்கினர். இதேபோல் இஎஸ்ஐ மருத்துவமனையிலும் மக்களை சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்டதுடன் அங்கும் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏ கே.ஆர். ஜெயராமன் இஎஸ்ஐ மருத்துவமனையில் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.